Hi students, example 2.15, let Z1, Z2 and Z3 be complex numbers such that modulus of Z1 that is equal to modulus of Z2 modulus of Z3 that is equal to R is greater than 0 and Z1 plus Z2 plus Z3 is not is equal to 0. Then prove that modulus of Z1, Z2 plus Z2, Z3 plus Z3, Z1 divided by Z1 plus Z2 plus Z3 that is equal to R. Abdinu prove pananu. Okay, prove. Ipa inge vandu enna kuduthirukangalo adai eduthukuvom. So modulus of Z1 that is equal to modulus of Z2 that is equal to modulus of Z3 that is equal to R. This is the first equation. Abdinu chigo. Ipa idu apdiye vechikitte simplification panna mudiyadhu. So idu rendu side square edukrom. Appa modulus of Z1 that is equal to modulus of Z2 that is equal to modulus of Z3 the whole square that is equal to R square. When the square idha ulla kondu vandha appadina modulus of Z1 square modulus of Z2 square modulus of Z3 square that is equal to R square. Ipa idhila ovvoru term ume edhukku equal appadina R square ku equal. So now first term R square ku equal abdine consider pandre. Appo modulus of Z1 square that is equal to R square. Ipa idu direct ah or properties padi irukku adu enna na modulus of Z the whole square that is equal to what is the property? Yes, Z bar. Ipa inga Z ku padile இங்க என்னன்றிருக்கு Z1. ஸோ Z பார் அதில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இப்போ என்ன வரும் Z1 பார் தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இப்போலேருந்து Z1 அது மட்டும் வேணும்னா இந்த Z1 பார் ஈக்குவல் டுக்கு ஆப்போசிட்டில் வந்துடும். அப்போ ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை Z1 பார். தார் ஃபோர் Z1 தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை Z1 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதே போல் மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அதை ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போ மாடுலஸ் ஆஃப் Z2 த ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இப்போ இதை இதே ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா Z2 பார் தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இப்போ இல்லை Z2 அதை மட்டும் இங்கே வச்சுக்குவோம். Z2 பார் ஈக்குவல் டுக்கு ஆப்போசிட்ல எப்படி வரும்? எஸ் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை Z2 பார் அப்படின்னு கிடைக்கும். தார் ஃபோர் Z2 தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை Z2 த ஹோல் பார். இப்போ அதே போல் Z3யும் மாடுலஸ் ஆஃப் Z3 த ஹோல் ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு நினைக்கிறோம்? R square. Appa modulus of Z3 the whole square that is equal to R square. Ippa idha vandu idhe property la expand panninga appadina Z3 bar that is equal to R square. Appa Z3 adha mattum inge vechukuvom. Z3 the whole bar adha equal to opposite la kondu polam. R square divided by Z3 bar appadi kelaima. Therefore, Z3 that is equal to, என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், R square divided by Z3 bar, அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வைக்கிறோம். இதை வந்து தேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதை வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ ஆடிங் செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் அண்டு ஃபோர்த் ஈக்குவேஷன் இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்கெஜ் ஸ்பாட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்குவோம். நம்ம Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ்
இசட் த்ரீ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ ஆர்க் ஜஸ்ட் பார்ட் அதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை இசட் ஒன் பார் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை இசட் டூ பார் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை இசட் த்ரீ பார். இது போல் கிடைக்குமா? ஓகே, இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா டினாமினேட்டர் இசட் ஒன் பார் இசட் டூ பார் இசட் த்ரீ பார். இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா இசட் ஒன் பார் இசட் டூ பார் இசட் த்ரீ பார் அப்படின்னு கிடச்சிரும். இப்போ இங்கே வந்து இசட் ஒன்று இருக்குது, அப்போ என்ன இல்லை இசட் டூ இசட் த்ரீ, அதை வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் இன்டூ இசட் டூ பார் இசட் த்ரீ பார். அதே போல் இங்கே வந்து இசட் டூ பார் இருக்குது, என்ன இல்லை இசட் ஒன் பார் இசட் த்ரீ பார். அப்போ அதை வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் இன்டூ இசட் ஒன் பார் இசட் த்ரீ பார் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இன்டூ இங்கே இசட் த்ரீ பார் இருக்குது, என்ன இல்லை இசட் ஒன் பார் இசட் டூ பார். அப்போ அதை மல்டிப்ளை பண்ணோன்னா இசட் ஒன் பார் இசட் டூ பார் அப்படின்னு கிடச்சிடும். தட் இஸ் ஈக்குவல் டு இதில் ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் காமனாக இருக்குது, அதை காமனாக அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும் இசட் டூ பார் இசட் த்ரீ பார் இசட் ஒன் பார் இசட் த்ரீ பார் இசட் ஒன் பார் இசட் டூ பார் ஹோல் டிவைடட் பை இசட் ஒன் பார் இசட் டூ பார் இசட் த்ரீ பார். இது போல் கிடச்சிருக்கோம். ஓகே, இப்போ ரெண்டு சைடும் மாடுல இருக்கிறோம். டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட்ஸ். ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ தட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஆர் ஸ்கொயர் இன்டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் இசட் டூ பார் ப்ளஸ் இசட் டூ பார் இசட் த்ரீ பார் ப்ளஸ் இசட் த்ரீ பார் இசட் ஒன் பார் ஹோல் டிவைடட் பை இசட் ஒன் இசட் டூ இசட் த்ரீ பார். இது போல் கிடச்சிரும். அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இதுக்கு மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா ஆர் ஸ்கொயர். இப்போ இந்த மாடுலஸை வந்து செப்பரேட் பண்ணிடுறோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் இசட் டூ ப்ளஸ் இசட் டூ பார் இசட் த்ரீ பார் ப்ளஸ் இசட் த்ரீ பார் இசட் ஒன் பார் ஹோல் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் இசட் டூ பார் இசட் த்ரீ பார். இது போல் கிடச்சிருக்கும். மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் இசட் டூ இசட் த்ரீ தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இப்போ இதில் காஞ்சிகேட் செப்பரேட் பண்ணியிருக்கு, அதை காமனாக எடுத்தோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் இசட் டூ இசட் டூ இசட் த்ரீ இசட் த்ரீ இசட் ஒன் த ஹோல் பார் ஹோல் டிவைடட் பை இதுலேயும் காஞ்சிகேட் தனித்தனியாக இருக்குது, இதை காமனாக எடுத்தோம் அப்படின்னா இசட் ஒன் இசட் டூ இசட் த்ரீ த ஹோல் பார். அது போல் மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இப்போ இதை டோட்டலாக இசட் பார் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னாக்கா இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? மாடுலஸ் ஆஃப் இசட் பார் தட் இஸ் ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம்? எஸ், மாடுலஸ் ஆஃப் இசட். ஸோ மாடுலஸ் ஆஃப் இப்போ இதில் காஞ்சிகேட் உள்ளதை காஞ்சிகேட் இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் படி ரைட் பண்ணலாம். ஸோ இசட் ஒன் இசட் டூ இசட் டூ இசட் த்ரீ இசட் த்ரீ இசட் ஒன் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் இசட் டூ
இசட் த்ரீ, மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் பிளஸ் இசட் டூ பிளஸ் இசட் த்ரீ, தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் இசட் டூ இசட் டூ இசட் த்ரீ இசட் த்ரீ இசட் ஒன் ஹோல் டிவைடட் பை இந்த மாடுலஸ். இதை செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் மாடுலஸ் ஆஃப் இசட் டூ மாடுலஸ் ஆஃப் இசட் த்ரீ அப்படின்னு கிடைக்கும். மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் பிளஸ் இசட் டூ பிளஸ் இசட் த்ரீ, தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இன்டு இசட் ஒன் இசட் டூ இசட் டூ இசட் த்ரீ இசட் த்ரீ இசட் ஒன் ஹோல் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் மாடுலஸ் ஆஃப் இசட் டூ மாடுலஸ் ஆஃப் இசட் த்ரீ, அதோட வேல்யூ என்ன அப்படின்னு எழுதணும். இப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் அதோட வேல்யூ வந்து ஆர், மாடுலஸ் ஆஃப் இசட் டூ அதோட வேல்யூவும் ஆருக்கு ஈக்குவல், மாடுலஸ் ஆஃப் இசட் த்ரீ அதோட வேல்யூவும் ஆருக்கு ஈக்குவல். ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் அதோட வேல்யூ ஆர் இன்டூ மாடுலஸ் ஆஃப் இசட் டூ அதோட வேல்யூ ஆர் இன்டூ மாடுலஸ் ஆஃப் இசட் த்ரீ அதோட வேல்யூ ஆர். மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் பிளஸ் இசட் டூ பிளஸ் இசட் த்ரீ, தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இன்டூ இசட் ஒன் இசட் டூ இசட் டூ இசட் த்ரீ இசட் த்ரீ இசட் ஒன் ஹோல் டிவைடட் பை ஆர் இன்டூ ஆர் ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் இன்டூ ஆர் ஆர் கியூப். ஸோ இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆர் ஸ்கொயர் இதில் ஒரு ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் ஆர். ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் பிளஸ் இசட் டூ பிளஸ் இசட் த்ரீ, தட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் இசட் டூ இசட் டூ இசட் த்ரீ இசட் த்ரீ இசட் ஒன் ஹோல் டிவைடட் பை ஆர். இப்போ இந்த ஆரை வந்து ஈக்குவல்டுக்கு ஆப்போசிட்டில் கொண்டு வந்துடும், இதை ஈக்குவல்டுக்கு ஆப்போசிட்டில் கொண்டு போயிடும். அப்போ ஆர் தட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் இசட் டூ இசட் டூ இசட் த்ரீ இசட் த்ரீ இசட் ஒன் ஹோல் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் இசட் டூ இசட் த்ரீ. ஸோ இப்போ இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ப்ரூவ் பண்ணிட்டோம்.